அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான கண்டன தீர்மானம் பற்றிய இரண்டு குறிப்புகளில் அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபை தலைவர் நான்சி பெலோசி கையெழுத்திட்டுள்ளார். இந்த ஆவணங்கள் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் செனட் சபைக்கு அனுப்பப்பட்டன. இதனை அடுத்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது, நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இருந்தது ஆகிய குற்றச்சாட்டுகள் குறித்த செனட் சபையின் விசாரணையை அதிபர் ட்ரம்ப் எதிர்கொள்ள உள்ளார். இந்த ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன் தேசிய பாதுகாப்பை குலைக்கும் வகையிலும், தனது பதவி பிரமாணத்தை மீறும் வகையிலும், நமது தேர்தல் பாதுகாப்பை குலைக்கும் வகையிலும் அதிபர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் நாட்டை இவ்வளவு துயரமான நிலைக்கு கொண்டு வந்துள்ளது என்று பெலோசி கூறினார். இந்த ஆவணங்கள் பாரம்பரியமான முறையில் அமெரிக்காவின் கேபிட்டல் என்ற இடத்திலிருந்து அமெரிக்காவின் செனட் சபைக்கு கொண்டு செல்லப்பட்டன.